மதுரை அருகே கர்மாத்தூர் மூணுசாமி கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு 1000 கிலோ கிடா வெட்டி விருமாண்டி மற்றும் பேச்சியம்மனுக்கு உச்சி பூசை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கர்மாத்தூர் பூசாரிப்பட்டியில் அமைந்துள்ளது மூணுசாமி கோவில். இந்த கோவிலில் மூலவ தெய்வமாக பேச்சியம்மனாக பார்வதியும், காவல் தெய்வமாக குதிரை மீது விருமாண்டியாக பிரம்மாவும், கருட வாகனத்தில் மாயனாக விஷ்ணுவும், கலியுகநாதராக சிவனும் உள்ளனர். இதேபோன்று விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவர், கருடர், வீரபத்திரர், பாப்பார கருப்பசாமி மற்றும் நவகிரக மூர்த்திகளும் இந்த தலத்தில் அருள்பாலிக்கின்றனர். முன்பொரு காலத்தில் இமயமலையிலிருந்து தென்பகுதியில் குடியேற நினைத்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் பார்வதியுடன் தென்பகுதிக்கு வந்ததாகவும், அவரவர் ஒவ்வொரு பகுதியில் தங்கிய நிலையில் பார்வதி பேச்சியம்மனாக இந்த தலம் அமைந்துள்ள பூசாரிப்பட்டியில் அமர்ந்து மேளதாளங்கள் முழங்க பூஜைகள் செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சத்தம் கேட்டு ஏற்கனவே இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பேய்க்காமன் தான் வேட்டையாடிய விலங்குகளின் மாமிசத்தை உடலில் போட்டுக்கொண்டு கருமாத்தூர் வந்து பேச்சியம்மனை இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுமாறு எச்சரிக்கை செய்ததாக கூறப்படுகிறது. செய்வதறியாது திகைத்த பேச்சியம்மன் கேரளாவில் இருந்த தனது அண்ணனான பிரம்மா எனும் விருமாண்டியை அழைத்து வந்துள்ளார். விருமாண்டியும் பேய்க்காமனுடன் சண்டையிட்டு போட்டியில் வென்று இந்த இடத்தை தனது தங்கைக்கு பெற்றுத்தந்துள்ளார். மீண்டும் தனது அண்ணன் விருமாண்டி சென்றபின் பேய்க்காமனால் தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என எண்ணிய தங்கை பேச்சியம்மன் அண்ணன் விருமாண்டியை கோவிலின் முன்பு உள்ள கிணற்றில் இறங்க சொல்லி கிணற்றில் வைத்து மூடிவிட்டார். உனக்கு உதவு வந்த என்னை இப்படி மூடி அடைத்து விட்டாயே என வினவிய விருமனிடம், எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் என்னுடன் எப்போதும் இருக்க வேண்டும், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று ஆடி கரிசி வெள்ளியன்று சிறப்பு பூஜை செய்து உச்சி பூசை படையில் வைப்பதாக உறுதியளித்ததால் தங்கைக்காக இன்றும் விருமாண்டி இந்த தலத்தில் காவலுக்காக இருப்பதாக ஸ்தல வரலாறு கூறப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் விருமாண்டிக்கு வழங்கக்கூடிய படையலை ஆதி வழக்கம் மாறாமல் வழங்கி வருகின்றனர். இந்த ஆண்டும் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு 3 கிடாக்களை விருமனுக்கும் 1 நிறைமாத சூழி ஆடை பேச்சியம்மனுக்கும் வழங்குவது வழக்கம். பின் வந்த காலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமான காரணத்தால் விருமனிடம் ஆசி பெற்று பலர் நேர்த்திக்கடனாக பல கிடாக்களை வெட்டுவதாக தீர்மானித்து தொடர்ந்து கடவுளுக்கு காணிக்கையாக சுமார் 1000 கிலோ கிடாக்களை வெட்டி சிறப்பு பூஜை செய்து விருமாண்டிக்கு உச்சி பூசை படையில் வைக்கப்பட்டது. மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் கூட இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த உச்சி பூசையில் கலந்து கொண்டு மூணு சாமிகளை தரிசனம் செய்து குலதெய்வத்துக்கு வழங்கப்பட்ட கறிவிருந்தில் கலந்து கொண்டு குலதெய்வ ஆசியை பெற்று மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்பினர்.